இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நான் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, ஒரு நபர் நேரில் வந்து சொல்லும்போது, சார் என் பேரில் யாருக்குமே நல்ல அபிப்பிராயம் வர மாட்டேங்குது, நான் தான் நல்லது சொல்ல போவேன் எனக்கு கெட்ட பேர் வந்துடும் சார். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் வர்றதுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லுங்க சார். குடும்பத்தில் எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை, ஒரு ஒற்றுமை வர்றதுக்கு ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்க சார். இது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறையா வீட்டில் இது இந்த மந்திரத்தை நாங்கள் ஜபித்தோம்னா ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுக்கோங்க, குலதெய்வத்துடைய படம் வச்சுக்கோங்க, விஸ்வாம்பரா 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 விஸ்வாம்பரான்னு எந்த நபர் ஒற்றுமையாக இருக்கும்னு நினைக்கிறாரோ அவள் நினச்சி, கணவன் மனைவிக்கும், மனைவி கணவருக்கும், மாமியார் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும், குடும்பத்தில் இருந்த விரிசல்கள் ஒற்றுமையை தரக்கூடிய அளவுக்கு இருக்கும். நியாயமான ஒற்றுமைகளுக்கு இது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். விஸ்வாம்பரா விஸ்வாம்பரா விஸ்வாம்பராங்கிற மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். 54 times மார்னிங், 54 times சாயந்தரம், 54 times காலையில் 54, சாயந்தரம் 54 தடவை இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். குலதெய்வ பிராப்தியுடன் இந்த காரியம் ரொம்ப உன்னதமாக நடக்கும். அவள் நம்மக்கிட்ட பேசிட்டா ஒற்றுமையாக இருக்காங்கிற எண்ணத்தோடு இது பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு கைகூடும்னு சொல்லி இன்றைக்கி சொன்ன மந்திரம் குடும்பம் ஒற்றுமைக்கு உண்டான அற்புதமான மந்திரத்தை நம்ம பார்த்தோம். இப்படி ஆன்மீக தகவல் உங்கள் சொந்த பந்தம் தெரிஞ்சவா எல்லாத்துக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயமாக நம்ம தினம் தினம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மந்திரத்தையும் ஜபிச்சு பாருங்கள், பெரிய மாற்றம் நிகழும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரி. வேல் வேல் முருகா விற்று வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.